நாம இன்னைக்கு கூட்டாஞ்சோறு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கக்கீரை ஒரு கிண்ணத்துல கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1 கப் அரிசி. அதுக்கு கூட போடக்கூடிய காய்கறி எல்லாம் கேரட், வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், பொடலங்காய், பீன்ஸ், பச்சை மிளகாய், வாழைக்காய், கத்திரிக்காய், ஒரு புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வடமிளகாய். அதுக்கப்புறம் இது கூட அரைச்சி போடுறதுக்கு தேங்காய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கடைசி போட்டுக்கிறதுக்கு மல்லி இலை. குக்கர் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரில் தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கு அப்புறமா முருங்கைக்கீரையை அதில் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, பச்சை மிளகாய், பொடலங்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, அதுக்கப்புறமா வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அதுக்கு கூடவே வேக வச்ச பருப்பு எடுத்துக்கணும். வேக வச்ச பருப்பையும் அதுக்கு கூடவே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி அதையும் அது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளி தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டீங்கன்னா புளி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை மூணையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்ட தேங்காயை அதுக்கு கூட தட்டிடலாம். அரைச்சி வச்ச தேங்காயை இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப்பு, 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் அணைச்சிடலாம். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் விட்டுடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட்டாஞ்சோறு நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் தாளித்து போட்டுக்கலாம். 3 விசில் இல்லை, 5 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இறக்கிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து அதில் கடுகு, உளுந்த பருப்பு போட்டு சிவப்பு மிளகாய், கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து தாளிச்சிருந்த கலவையை எடுத்து பாதத்தில் போட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி.
கொஞ்சமா நெய் ஊத்தி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அதுக்கு கூட மல்லி துவையல் இருக்கு. இந்த மல்லி துவையலோட வீடியோ அடுத்தது வரும், அதையும் பாருங்க, ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.